வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நான் ஒரு அப்டேட் தான் கொடுக்க போகிறேன். நம்ம நித்தி டார்லிங் கொடுத்த அப்டேட் தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இருக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது அக்ரிகல்ச்சர் டூல்ஸ், பவர் டூல்ஸ் ஏதாவது உங்கள் வீட்டுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா ஈ ஆலி முகமது அண்ட் கோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி டூல்ஸ் எல்லாமே இருக்குது, ஃப்ரம் ஹிட்டாச்சி, போல்ட் அண்ட் டிவால்ட்லேருந்து எல்லா ஹை குவாலிட்டி டூல்ஸுமே அவங்ககிட்ட. அவங்களோட அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அண்ட் ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணலாம். அண்ட் இஃப் சப்போஸ் நீங்கள் அங்கே போய் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு ப்ரோமோ கோட் இருக்குது, கைலு டாக்ஸ். அது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் போய் பாருங்கள். வீடியோ பொறுத்த மாதிரி உங்கள் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் நம்ம நித்தி அப்டேட்ஸ் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி ஒரு அப்டேட் வந்திருக்கு, அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 27 minutes அந்த வீடியோட டியூரேஷன். அதெல்லாம் கட் பண்ணி என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் தேவை அதை மட்டும் தான் இதில் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அவர் என்ன பிளான் பண்ணார், அதாவது அவரோட பேங்கோ சரி அவரோட நேஷனோ சரி எந்த மாதிரியான இருக்கும், எந்த மாதிரி வடிவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஹிந்துஸ் நேஷன்ஸ் அதாவது 56 nations இருந்தது முன்னாடி இருந்தது, அதாவது பாண்டியாஸ், ஷோராஸ், ஆப்கானிஸ்தான்ஸ்லேருந்து கந்தாராஸ், அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் 56 nations இருந்தது. 56 nationsில் நிறைய டைப் ஆஃப் கரன்சிஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்னெல்லாம் மோட் ஆஃப் கரன்சிஸ் அப்போலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு தாங்க கரன்சி யூஸ் பண்ணிட்டு இருப்பார். ஆமாங்க, அவர் கரன்சியை அஃபிஷியலாக சொல்லிட்டாரு என்ன மாதிரியான கரன்சிஸ் இருக்க போகுது அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து நான் வந்து ஹிந்துஸோட நான் புதுசாக கிரியேட் பண்ணல, ரிஃபார்மர் கிடையாது, ஐ மீன் ரிவைவர் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இது வரைக்கும் புதுசாக நான் எதுவும் கண்டுபிடிக்கல, இருந்ததை ஆல்ரெடி நம்ம ஹிந்துஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது தான் நான் திருப்பி கொண்டு வர போகிறேன் அப்படின்றத அந்த ஸ்டைலில் தான் நான் என்னோட நேஷன்ஸோ என்னோட கரன்சிஸோ என்னோட பேங்க்ஸோ எல்லாமே வந்து ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அவர் ஒரு மேப் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, ஒரு மேப் சொல்லியிருக்காரு, அதாவது அகண்ட பாரத் அப்படின்றது, அதாவது ஹிந்துஸ்லாம் முன்னாடி எந்தெந்த பிளேசஸில் இருந்தாங்க, எப்படிலாம் அவங்க மைக்ரேட் ஆனாங்கன்றத மாதிரிக்கு ஒரு மேப் இருக்குது. அந்த மேப் தான் அதில் போடுற, நீங்கள் பாருங்கள். அதெல்லாமே அவர் சொல்லியிருக்காரு, இந்தந்த மாதிரி மேப்ஸும் இந்தந்த பிளேசஸ்லேருந்து தான் நான் இதை கொண்டு வந்திருக்கேன், அதாவது 56 nationsலேருந்து இதை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட நாட்டோட கரன்சி பார்த்தீங்கன்னா கோல்டில் தாங்க இருக்க போது, அதுவும் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கோல்டு சொல்லியிருக்காரு. அதாவது எல்லாமே கோல்டு எல்லாமே ஒன்று தான், பட் அதோட அந்த வெயிட் பொறுத்து தான் அதோட வேல்யூஸ் அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் யூஷுவல் சில வேல்யூஸ் தாங்க, அது யூஷுவல் வேல்யூஸ் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கால் காசு, அரைக்காசு, ஒரு காசு, அது என்னென்னலாம் டைப் இருக்கு, எப்படிலாம் அவர் கனெக்ட் பண்ணுறாரு. அண்ட் அந்த கோல்டுக்கு ஒரு நேம் ஒன்று வச்சிருக்காரு. ஆக்சுவலி கோல்டுன்றது ஒரு சான்ஸ்கிரிட்டில் நேம் வச்சிருக்காரு, என்னென்ன மொழியில் அது எப்படி எப்படிலாம் அதை கூப்பிடலான்றதுக்கும் அவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி 300 pages ஃபிசிக்கல் பாலிசிஸும் அவர் வந்து பண்ணியிருக்காரு, ரெடி பண்ணியிருக்காருன்றதை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அண்ட் அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் அந்த பாலிசிஸ்க்குள்ள என்னென்னலாம் வரும் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் பாலிசிஸ், எக்ஸ்டர்னல் பாலிசிஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், இதெல்லாமே அதுக்குள்ளே அடங்கும். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 2 years அதை பண்ணிட்டு இருந்திருக்காராம். அதோட 800 books அண்ட் 8 sannyasigal அவருக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காராம். 100 books அண்ட் அபோவ் கூட அவர் ரெஃபர் பண்ணியிருக்காராம். அண்ட் இது என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 300 policiesலாம் முடிச்சதுக்கப்புறம் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ண அதாவது ரெஃபரன்ஸ் எடுத்த அந்த புக்ஸ் அந்த ஆத்தர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எடுத்து அந்த மார்க்கெட் ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காரு போல. அதிலலாமே வந்து ரெஃபரன்சஸ் எப்பவுமே வந்து மார்க்கெட் ரிசர்ச்லாம் நிறைய கீழே ரெஃபரன்சஸ் போடுவோம், எந்தெந்தலேருந்து எடுத்தோம், நம்ம இந்த சைட்ஸ்லேருந்து எடுத்தோன்றதுலாம் ஃபுல் ரெஃபரன்சஸ் போடுவோம். அந்த மாதிரி அவர் போட்டு அதுக்கேன்னு ஒரு தனியாக ஒரு ஃபார்ம் மாதிரி ஒரு நான் ஒன்று ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாவம், எனக்கு தெரிஞ்சு அந்த ரெஃபரன்சஸில் இருந்தவங்க நேம்லாம் அவங்க போய் பார்த்தாங்க அப்படின்னா சே இதுக்கெல்லாமா நம்மளோட புக்கு தேவைப்படுது அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி லைப்ரரி யூனிவர்சிட்டி மட்டும் இல்லைங்க, டிவி சேனல் தான் வச்சுருக்காங்க. மெயினே அவருக்கு பார்த்தீங்கன்னா டிவி சேனல் தான். எல்லாருமே மோஸ்ட்லி இந்த பொலிட்டீஷியன்ஸ் முதக்கொண்டு நிறையா பப்ளிஷ் பண்ணுறது ஒரு தேவைப்பட்டு ஒரு மெயின் பிஸ்னஸாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த டிவி சேனல் தான். அதே மாதிரி அவர் கைலாசா டிவின்னு ஒன்று வச்சுருக்காரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் லைவ் கைலாசா டிவின்னு தான் லைவில் தான் போட்டிருக்காரு. அந்த இதெல்லாமே லைவ் கைலாசா டிவின்றதுல தான் அவர் பப்ளிஷே பண்ணியிருக்காரு. எனக்கு இதில் புரியல, கோல்டுன்றது ஒரு ப்ரீஷியஸ், அதாவது ப்ரீஷியஸ்ன்றது எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரேர் ப்ரீஷியஸான மெட்டல். அது ஏன் ப்ரீஷியஸ்ன்னு சொன்னீங்கன்னா ஒன்று பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, ஓகே. இன்னொரு விஷயம், அது வந்து ரொம்ப ரேர், ரொம்ப டிமாண்ட், அது இருக்கிறதுக்கு ரொம்பவே நம்ம கஷ்டமாகப்படணும். அதனால தான் அது வந்து ஒரு ப்ரீஷியஸான விஷயம்னு சொல்கிறோம். அண்ட் அதில் இவர் வந்து காசாக பண்ண போகிறோம், அதே காசாக பண்ண போகிறோம் அப்படின்றாரு. அண்ட் இப்போ கோல்டு விற்கிற விலைக்கு அவர் அதை காசாக பண்ணார்னா இருக்கிற கோல்டுலையும் காசாக பண்ணார் அப்படின்னா நம்ம யாரால தான் நம்ம அஃபோர்ட் பண்ணி, அதாவது நம்ம யூஎஸ்டியே கிட்டத்தட்ட 70 rupees 1 USD 70 rupees கிட்ட வருது, அதுவே ரொம்ப காஸ்ட்லி, நம்மளால அதுவே அஃபோர்ட் பண்ண முடியலன்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து அவர் வந்து கோல்டுல தான் அவரோட காயின்ஸே இருக்க போது, அவரோட ஃபுல் அந்த ரிசர்வ் பேங்க் சிஸ்டம்ஸ் அந்த அவரோட ஃபுல்லா மணி எல்லாமே பாத்தீங்கன்னா மணி சர்க்குலேஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கோல்டில் தான் இருக்க போகுது அப்படின்றாரு. அண்ட் இதில் பிரான்ஸும் கிடையாது, சில்வர்ஸ் கிடையாது, வேறு எதுவுமே கிடையாது, வெறும் கோல்டில் மட்டும்தான் இருக்குது அப்படின்றாரு.
கோல்டுலலாம் இவ்வளோ காஸ்ட் ஆகுது, அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய பட்டில் விட்டுருக்காரு. அதாவது என்ன மாதிரி, அண்ட் அதுக்கு முன்னாடி நான் அவர் சொல்லிடுறேன், அது கோல்டை அவர் எப்படி அதாவது நம்மளோட கரன்சிஸை அவர் எப்படி கூப்பிடுவார், அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியன் கரன்சிஸ் ருப்பீஸ்ன்ற மாதிரி நம்ம கூப்பிட்டுருக்கோம், அண்ட் அதை அவர் எப்படி கூப்பிடுவார் அப்படின்றது தான் அவர் சொல்லியிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கோல்டை வந்து அவர் வந்து மேக்ஸிமம் சான்ஸ்கிரிட்ல தான் அவர் வந்து சொல்லுவார். ஸோ அந்த கரன்சிஸ் எல்லாத்தையுமே அவர் வந்து சான்ஸ்கிரிட்ல தான் கூப்பிட போகிறாரோ. அந்த சான்ஸ்கிரிட்ல ஒரு காயின், அதாவது ஒரு காயினோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண முத்ரா ஆர் ஸ்வர்ண புஷ்பா, இதுதான் வந்து அவர் வந்து கூப்பிட போகிறது. அந்த கோல்டு காயின்ஸ்க்கு அவர் நேம் வச்சது பார்த்தீங்கன்னா, அண்ட் ஸ்வர்ணன்றது ஆக்சுவலி சான்ஸ்கிரிட்ல பார்த்தீங்கன்னா கோல்டு தாங்க, அதுதான் அவர் கூப்பிட போகிறார். சான்ஸ்கிரிட்ல தான் மேக்ஸிமம் இது பண்ண போகிறார். அண்ட் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கைலாஷன் டாலர் பொற்காசு அப்படின்னு அவர் கூப்பிட போகிறாராம். ஸோ பொற்காசுன்றது ஆக்சுவலி கோல்டு தான். ஸோ அவர் வந்து அந்த கோல்டுன்றது தான் அவர் மாற்றி மாற்றி, அந்த இங்கிலீஷை மட்டும் தவிர்த்து மற்ற சான்ஸ்கிரிட் தமிழ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டுன்றது தான் அவர் வந்து மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் இதிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டேல் முன்னாடி சொன்ன மாதிரி, அந்த பட்டேல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கால் காசு அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அண்ட் அரைக்காசு, ஒரு பொற்காசு, ரெண்டு காசு, மூணு காசு, ரெண்டு நாலு காசு, நாலு பொற்காசு, அஞ்சு பொற்காசுன்னு அப்படின்ட்டு ஒரு பத்து பொற்காசுன்றது அந்த பேட்டர்னில் தான் அது போகுமா. இதை வந்து லெஜிடேமேட் ஆகும் ஃபங்க்ஷனலாகவும் அவர் பண்ண போகிறாராம். இந்த கோல்டு இந்த கரன்சிஸ் எல்லாத்தையுமே வந்து எல்லாருமே ஃபங்க்ஷனாக எவ்வளோ எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி அவர் பண்ண போகிறாராம். அண்டு இதெல்லாம் எப்படி அவர் அதாவது இதெல்லாம் என்ன பண்ண போகிறாரோ, அதாவது இந்த காயினோட மாடல், காயினோட அந்த அச்சுன்றது இருக்கும்ல, அந்த அச்சாக இங்கேருந்து கொண்டு வர போகிறாங்கன்னா, இந்த சோலா 56 நேஷன்ஸோட காயின்ஸ், அதாவது 10 ரூபாயில் 10 வேகம், 1 ரூபாயில் 10 வேகம், அந்த மாதிரி அந்த மாதிரி விதவிதங்களா, அதாவது எப்படின்னா அந்த காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, சோழர்கள் ஒரு டைப் ஆஃப் காயின்ஸ், அதாவது சோழர்கள் பாத்தீங்கன்னா சிவனோட தான் அச்சடிச்சிருப்பாங்க, சில பேர் விநாயகர் அச்சடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஹிந்துஸ் வந்து ஒரு ஒரு கடவுளோ இல்லை ஒரு ஒரு பொருட்களையும் வச்சு தான் அவங்க அச்சடிச்சிருப்பாங்க, அதுதான் அவங்க பேட்டர்னை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பேட்டர்னை தான் இவனும் இப்போ யூஸ் பண்ண போறாராம். சரி, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த பேட்டர்ன் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எங்கேருந்து எடுத்தாரு, ஓகே ரொம்ப ரிசர்ச் பண்ணி போயிட்டு எல்லா இடத்துலையுமே போய் ரிசர்ச் பண்ணி பக்காவாக எடுத்துருக்காருன்னு நினச்சா, இல்லைங்க, எல்லாம் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி எடுத்துருக்காருங்க. இது ஒரு 2nd கிளாஸ் பசங்க இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி, ஒரு நாட்டோட கரன்சியோ ஒரு நாட்டோட என்ன ஒரு எதிர்காலத்தையோ அவர் இன்டர்நெட்டை வச்சு அவர் முடிவு பண்ணுறாருங்க. இதுக்கு அவர் வந்து இந்த பட்டியல் சொன்னதாக முன்னாடி வந்து யார் யாருக்கெல்லாம் நான் தேங்க் பண்ண போறேன்ட்டு அந்த மாதிரி அந்த பட்டி எல்லா ஆர்கியாலஜிஸ்ட்லையும் அவர் சேர்க்க போறாரு. எந்தெந்த ஆர்கியாலஜிஸ்ட் எந்தெந்த இடத்துல இந்த கீழடி அங்கெல்லாம் வந்து ஆர்கியாலஜிஸ்ட் போயிட்டு ஒர்க் பண்ணி அவங்க ஒரு பேட்டர்ன் எடுத்துட்டு வந்தாங்க, இதுதான் கோல்டு காயின், இதுதான் இந்த காயினோட பேட்டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அந்த மாதிரி அந்த அவங்களுக்கு எல்லாமே இவருக்கு வந்து தேங்க் பண்ண போறாராமா. இதுல பாத்தீங்கன்னா பார்ட்டர் சிஸ்டமும் இருக்காங்க. பார்ட்டர் சிஸ்டம்னா அதாவது ஒரு பொருளுக்கு நிகராக இன்னொரு பொருளை கொடுத்து நம்ம வாங்குறது. முன்னாடிலாம் வந்து நம்மளுக்கு கரன்சிஸ்ன்றதுலாம் வரத்துக்கு முன்னாடி நம்ம பார்ட்டர் சிஸ்டம் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அண்டு அதில் சில சிக்கல்லாம் இருந்ததுனால நம்ம கரன்சின்னு ஒன்று உருவாக்கி அதே நம்ம கொண்டு வந்துட்டு இருந்தோம். அண்ட் இன்னொரு விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா, அந்த மாடல் பேட்டர்ன் எல்லாமே நம்ம வந்து கரன்சிஸ்லாம் நம்மளும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளா முன்னாடி பார்த்தீங்கன்னா தகுடு இல்லை அலுமினியம் தகுடு அதில் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதனால என்ன ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா, அதாவது எல்லாருமே வீட்டிலேயே அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த தகுடு அந்த காசுலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பணத்துக்கு ஒரு மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் இதை கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணி அவங்களே ஒரு சிம்பிள் ரெடி பண்ணி அதை அச்சடிச்சு அதான் கவர்மெண்ட்டே அப்படி மெட்டீரியல்லாம் ரெடி பண்ணி அப்படி தான் பண்ணுது. இப்போ இதில் வந்து இப்போ நான் வந்து என்னென்னலாம் பாலிசிஸ் அவர் வந்து பண்ணியிருக்காரு, எந்த டைப் ஆஃப் பாலிசிஸ்லாம் பண்ணியிருக்காருன்னு ஒரு 2-3 பாலிசிஸ் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காரு. அண்ட் இதெல்லாமே இன்னும் பக்காவாக அந்த 300 pages பாலிசி வந்து ஒரு ஃபியூச்சரில் நான் அவர் ரிலீஸ் பண்ணுறேன், கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னென்னலாம் பாலிசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அதாவது நாலேஜ் அண்ட் ஃபுட் வந்து ஃப்ரீ, அந்த அவங்களோட கண்ட்ரியில் நாலேஜ் அண்ட் ஃபுட் வந்து ஃப்ரீ. ஃபுட் வந்து கூட எப்படின்னா, நாலேஜ் ஃப்ரீ அப்படின்னா அதுவும் ரெண்டுமே எப்படி ஃப்ரீன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஒரு பையன் வந்து பிறந்ததுலேருந்து அந்த ஸ்கூல் ஜாயின் பண்ணதுலேருந்து அவர் முடிக்கிற வரைக்கும் ஃபுல்லாக சாப்பாடு ஃபுட்டு இருக்கிறதுக்கு இடம் எல்லாத்தையுமே வந்து இவர் தான் மெயின்டைன் பண்ண போகிறாராம். இவர் இந்த நாலேஜ் இவர் இந்த யூனிவர்சிட்டி தான் இதை மெயின்டைன் பண்ண போகிறாங்களாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து முன்னாடி நம்ம ஹிந்துஸில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது இதுதாங்க. முன்னாடிலாம் வந்து இந்த பைசான்றதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், இந்த படிப்புக்கு நம்ம வந்து பைசா வாங்கினதே கிடையாது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ஒரு குரு தான் வந்து அவங்களோட சிஷியர்கள் அவங்களோட அவங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிள், ஃபுட்டுக்கும் சரி இருக்கிற இடத்துக்குமே சரி ரெஸ்பான்சிபிள். அதனால அவர் என்ன பண்ணுவார்னா, குரு வந்து சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது பிக்ஷை கேட்பாங்க. பிக்ஷன்னா வந்து சான்ஸ்கிரிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர். ஸோ பிச்சை கேட்டு குரு வந்து மற்றவங்ககிட்டலாம், அதாவது பிச்சை கேட்டு இவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் இருக்காங்க, ஸோ நீங்கள் இதை அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது இப்போது வந்து அது டொனேஷன் ட்ரஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு பாலிஷ்டான நேமில் நம்ம கூப்பிட்டுருக்கோம். ஆனால் ரியல் நேம்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பிக்ஷா தான் நம்ம எடுத்து நம்ம குழந்தைங்கள் எல்லாமே நம்ம படிக்க வச்சுட்டு இருக்கோம். இப்போவும் ஸ்டில் அதான் பண்ணிகிட்டு இருக்கோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா,
யாருமே வந்து இந்த யூனிவர்சிட்டிஸ் தனியாக ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரிலாம் யாருமே திறக்கக்கூடாது. எல்லாருமே வந்து ஃப்ரீயாக தான் இருக்கணும். நாலேஜ் அண்ட் ஃபுட் வந்து இந்த நம்ம கண்ட்ரீஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. அது இது வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் இந்த ஃப்ரீ, யார் யாருக்கெல்லாம் அவரோட நேஷன்லேயோ அவரோட கண்ட்ரியில யார் யாருக்கெல்லாம் அனுமதி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹிந்துஸ்க்கு மட்டும்தாங்க அவர் சொல்லியிருக்காரு. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 2 பில்லியன் இருக்காரு அப்படின்னு அவர் சொல்றாரு. 2 பில்லியன் ஹிந்துஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்குலாம் வந்து அவங்க நேஷன்ஸ்ல இதெல்லாமே கிடைக்கும், எல்லா சர்வீசஸுமே அவர் ப்ரொவைட் பண்ணுவாராம், எல்லாமே வந்து இந்த கோல்டு காஸ்ட் எல்லாத்தையுமே அவர் வந்து கொடுப்பாராம். 2 பில்லியன் ஹிந்துஸ்க்குமே இது எல்லாத்தையுமே அவர் ப்ரொவைட் பண்ணுவாராம், சர்வீஸ் பண்ணுவாராம். அண்ட் அடுத்த பாலிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் இருக்காங்களா, ஆக்சுவலி டாக்டர்ஸ் வந்து ஃபீஸ் வாங்கக்கூடாதான். ஃபீஸ்ன்றது எப்படின்னா அதாவது நோயா ஆனதுக்கு அப்புறம், நோயாளியே ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம டாக்டர்கிட்ட போய் மீட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபீஸ் கொடுப்போம். இதுனா அப்படி கிடையாதான். எப்படின்னா ஒரு கிராமத்துக்கு ஒரு டாக்டர் மாதிரி அவர் ஃபிக்ஸ் பண்ணிடுவாராம். அந்த கிராமத்தில் விளையிற விளைச்சலோ இல்லை அதில் கிடைக்கிற ஒரு ப்ராஃபிட்டோ அதில் டாக்டருக்கு ஒரு ஷேர் போகணும். இன்ஃபேக்ட் அவர் வந்து சிக்கா இருக்காங்களோ இல்லையோ அந்த மாதிரி போகணும். எதனால அப்படின்னா அதாவது சிக்காகாம இருக்கணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணாடுறான். இப்போ சிக்காகல அதாவது ஒருத்தங்க வந்து உடம்பு சரியாம போகாம டாக்டர் பாத்துக்கிட்டாருன்னா அவர் வந்து வேலைக்கு போவார். ஸோ வேலைக்கு போனாக்கா பைசா இன்னும் ஜாஸ்தியா வரும், அந்த பைசாவை இவருக்கு கொடுப்பாரு. அந்த மாதிரி தான் அதாவது ப்ரொடக்ஷன் ப்ரொடக்டிவிட்டி மாதிரி தான் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி இன்னொரு பாலிசி அவர் லீக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பாலிசிக்கு அவர் ஒரு டைப் ஆஃப் நேம் வச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி பிகம்ஸ் வெல்த்தி. இதுதான் அவர் நேம் அவர் வந்து கூப்பிடுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, அதாவது லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இன்னும் இதை மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது மாற்ற கருத்துக்கள் இருக்குது, இந்த மாதிரி சில இதெல்லாம் புரியாததெல்லாம் எனக்கு புரிய வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நான் படிப்பேன், அது ரிப்ளையும் பண்ணுவேன். அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.